அனைவருக்கும் வணக்கம். வரலாறு என்பது கடந்த காலம் முறைந்து கிடக்கும் பெட்டகம். மிகவும் வினோதமானதும் கூட சில முக்கியமான சம்பவங்களை சர்வ சாதாரணமாக விழுங்கி விடுகின்றது இந்த வரலாறு. சர்வ சித்து வருடம் ஆடி மாதம் 31 பாரதத்தின் விடுதலை திருநாள். அதாவது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம். ஆனால் ஆகஸ்ட் 14 இரவு 11:45 விடுதலை பெறுவதற்கு 15 முன்பு மவுண்ட் பேட்டன், நேரு உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் கூடியிருந்த விழா அரங்கத்தில் ஒலித்தது தமிழ்காக்கு மோதுவா மூர்த்திகளின் குரலில் திருநெறிய தெய்வத்தமிழ் திருமுறை பாடல்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். இந்தியாவின் கடைசி ஆளுநராக இருந்த மவுண்ட் பேட்டன் நேருவை அழைத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க போகின்றோம், அதை எப்படி அடையாளப்படுத்துவது என்று கேட்க குழப்பமடைந்த நேருவும் உடனடியாக பதில் கூறவில்லை. மூதறிஞர் ராஜாஜியை அணுகி இதற்கு நீங்கள் தான் தீர்வு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். உடனே ராஜாஜி, கவலை வேண்டாம், தமிழகத்தில் மன்னர்கள் ஆட்சி மாற்றம் செய்யும் போது ராஜகுருவாக இருப்பவர் செங்கோலை புதிய மன்னருக்கு கொடுத்து அருளாசி விளங்குவார்கள். நாமும் அன்னியன் கையால் சுதந்திரம் பெறுவதை விட குருமகானின் கையால் செங்கோலை பெற்று ஆட்சி மாற்றம் அடையலாம் என்றார். நேருவும் நேரம் குறைவாக உள்ளது, உடனே ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ராஜாஜி உடனே திருவாடுதுறை ஆதீன 20 குருமகா சன்னிதானங்கள், அம்பலமான தேசிகர் சுவாமிகளை தொடர்பு கொண்டு செய்தியை கூறி ஆட்சி மாற்றத்துக்கான சடங்குகளை செய்தர சொல்லி கேட்டிருக்கின்றார். ஆதீனம் அந்த நேரத்தில் கடும் காய்ச்சலில் இருந்தார்கள். ஆனாலும் சென்னையில் பிரபலமாக இருந்த உம்மடி பங்காறு செட்டியார் நகைக்கடையில் தங்கத்தினாலான செங்கோல் ஒன்றை தயாரித்து தரும்படி கேட்டுக்கொண்டார்களாம். ராஜாஜி ஏற்பாடு செய்த தனி விமானத்தில் திருவாடுதுறை ஆதீன மடத்தின் கட்டளை சாமியாக இருந்த சடை சாமி என்று அழைக்கப்படும் திருவதிகை குமாரசாமி தம்பிரான் சுவாமிகளையும் ஆதீன ஓதுவா மூர்த்திகளையும் அவர்கள் கூடவே மங்கள இசை முழங்க ஆதீன இசைக்கலைஞர்களான திருவாளுதுறை ராஜரத்னம் பிள்ளை குழுவினரையும் டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். 1947 ஆகஸ்ட் 14 இரவு 11:45 திருஞான சம்பந்தர் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் கோளருபதிகத்திலுள்ள 11 பாடல்களை பாடத் தொடங்கினார்கள் ஓதுவா மூர்த்திகள். வேயுறு தோழிபங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என தொடங்கி திருப்பதிகத்தின் 11 பாடலில் கடைசி அடியான அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே என்று பாடி முடிக்கும் போதே மவுண்ட் பேட்டனிடமிருந்து செங்கோலை குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் பெற்று அதன் மீது புனித நீர் தெளித்து வழிபாடுகள் செய்து நேருவிடம் கொடுத்தார்கள். இது திருநெறிய தெய்வ தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் பெருமை சேர்த்த நிகழ்வாகும். குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் நேருவிடம் செங்கோலை கொடுக்கும் அரிய புகைப்படம் இன்றும் திருவாடுதுறை ஆதீன மடத்தில் உள்ளதை காணலாம். அரசு சின்னமாக இருக்க வேண்டிய ஆதீனம் வழங்கிய செங்கோல் இன்று அலகாபாத் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள நேருவின் இல்லமான ஆனந்த பவன் அருங்காட்சியகத்தில் கண்ணாடி பேழைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது வருத்தமான செய்தி. ஒவ்வொரு முறையும் பாரதத்தில் ஆட்சி மாற்றம் நிகழும் பொழுது இந்த செங்கோல் முறை நிச்சயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். மேலும் தமிழகத்தில் என்னை போன்ற இளம் தலைமுறையினர் வரலாற்று சிறப்பு மிக்க இந்நிகழ்வை தெரிந்து கொள்ளும் வண்ணம் பாட புத்தகங்களில் இடம்பெறச் செய்ய வேண்டும். இதற்கான முயற்சிகளை மகாமண்டல ஆச்சாரியார்களும் மடாதிபதிகளும் ஆதீனங்களும் அடியார் பெருமக்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே எனது பணிவான வேண்டுகோள். இந்த வரலாற்றை கூறி பதிவு செய்ய அருளாணையிட்ட சிறவையாதீன குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை பெறுகின்றேன். செய்திகளை திரட்ட உதவியாக இருந்த கௌமார் மடாலய ஊடகப் பிரிவிற்கும் தகவல்களை தந்துதவிய துபாய் நாட்டில் வசித்து வரும் அப்போதைய திருவாவுடுதிரை ஆதீனத்தின் உதவியாளர் மாஸ்திராமணி ஐயா மற்றும் அவரது மகன் இளங்கோவனையா, திருவாடுதுறை ஆதீன மடத்தின் நூலகத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய நாராயணசாமி ஐயா ஆகியோருக்கு எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். எங்கெல்லாம் இறைவன் மீதும் இயற்கையின் மீதும் மக்களுக்கு பற்று குறைகின்றதோ அங்கெல்லாம் பேரரசுகளே மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன என்பது வரலாறு. மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும், எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும், மன்னன் முறையாக அரசு செலுத்த வேண்டும், உயிர்கள் எல்லாம் குறையின்றி வாழ வேண்டும், வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும், தவ வேள்விகள் நிகழ வேண்டும், மேன்மையான சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். வாழ்க தமிழ்மொழி, வளர்க பாரதம். வாய்ப்பிற்கு நன்றி.